Hi friends, welcome back to Vijay Vigetavan channel. நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி நீங்க கேட்டிங்கனா, நீங்க நம்ம மேங்கோ வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு கேட்டிங்கனா, நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுறோம். ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு ஒரு ₹2 வித்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல ஏரே சாப்பிற மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து ஸ்வீட் ரெசிபியா இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் பண்ண போறோம். இதுக்கு போய் நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க, கீழே இருக்கிற லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஒண்ணுக்குனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேங்கோ பார் தான் நீங்கள் செய்ய போகிறோம். இப்போ செய்கிறதுக்கு வந்து இப்போ என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஒரு அரை முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது இவ்வளோ தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போதைக்கு. இப்போ எண்ணெய் ஒரு கிளாஸில் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இங்கே இருக்க எண்ணெய் ஒரு கிளாஸ் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தட்டத்தில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இப்போ செஞ்சுட்டு வந்து அதில் ஊற்றுவோம். அதில் வந்து இப்போ ஒட்டாமல் மேசை வரதுக்கு வசந்தா நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மேலே அடியில் தோலை மட்டும் சீவிட்டு கட்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ கரெக்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நம்ம ரெண்டு மங்காயும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, தோலெலாம் சீவியாச்சு. இப்போ நம்ம என்ன மாதிரி இப்போ கட் பண்ணுறதுன்னா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட்டதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா மேங்கோவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோல் உரிச்சி எடுத்து வச்சோம்னா மாங்காய் பீசஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இந்த ஏலக்காயும் இந்த மாம்பழத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த உளுத்த மாதிரி பாட்டுங்க இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி பவுலில் கொட்டிக்கலாம் எல்லா பீசஸையும். எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். நம்ம எல்லா பீசஸுமே குட்டியாச்சு. இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, அந்த ஏலக்காய் வந்து நம்ம இந்த வாசத்துக்கு வசத்து தான் இப்போ நம்ம ஏலக்காய் போடுறோம். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மூட்டிட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி பவுலில் இப்போ இந்த மாம்பழத்தை போட்டாச்சு, மாம்பழம் ஏலக்காயும் போட்டாச்சு. இப்போ நம்மளை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சாச்சு. நம்ம தண்ணி எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக இந்த மாதிரி அந்த மைதா மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு அழை அரைச்சிக்கலாம் இன்னொரு தடவை. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இது போதும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மாம்பழம் தான் இங்கே இருக்குது. நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இந்த மைதா மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாணி இருக்குது, இந்த மாதிரி வாணி இருக்கு இல்லையா, இந்த வாணி எடுத்து நீங்கள் இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பெத்த வச்சுக்கலாம். கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், அது ஸ்டவ் பெத்த வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த வாணியில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாணி வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் இருக்குல்ல, நம்ம எதுக்கான எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஒரு டம்ளர் டம்ளர் எண்ணெய், அதை நம்ம வந்து இப்போ ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஊற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மேங்கோ, நம்ம அரைச்ச முடியும் மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா. இப்போ அதை வந்து இது இப்போ ஊற்ற வேண்டியது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சோன்னா ஊற்ற வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ மாம்பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். பாருங்க இங்கே இருக்குது, நம்ம ஊற்றிக்கலாம் அதில். கரெக்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம. கொஞ்சம் கூட வேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம மேங்கோ பாஸ் செய்ய போகிறதுனால கொஞ்சம் கூட அதை வேஸ்ட் இல்லாமல் செஞ்சிடலாம்.
பாருங்க அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ அந்த மூடியில் கொஞ்சம் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு மூடியில் இருக்கிறது கொஞ்சம் வளைச்சி ஊற்றி போட்டுக்கலாம். இதுவே ஒரு பாருக்கு வரும், சின்ன சின்னதாக பண்ணுறதுனால ஒரு பாருக்கு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ நம்ம இதை வணக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம், வணக்க ஆரம்பிச்சிடலாம். கலர் ஒரு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகும் அந்த மாம்பழம். அந்த இது அரைச்சது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா கலரி விட்டுலாம், அந்த வரையும் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்துருச்சு, நம்ம அல்வா மாதிரி ஆகுது, பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி தான் இருக்குது. இப்போ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கொஞ்சம் வெளியே வேறு மாதிரி தெரியும், ஏன்னா இப்போ மழை வரதுனால இப்போ சவுண்டு கொஞ்சம் வேறு மாதிரி கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பார்த்து வந்த ஒரு அல்வா மாதிரி வந்ததுன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சக்கரை, அதாவது சீனி நம்ம சக்கரை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த சக்கரை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம இவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம். மீதி இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம், நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் எப்படி இருக்கட்டும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா அந்த சக்கரை சீனியோட நல்லா கலரி விட்டுக்கலாம், கரெக்டாக இந்த மாதிரி கலரி விட்டுருக்கலாம். பார்த்தீங்கன்னா உடனே சக்கரை கரைஞ்சிருச்சு, ஏன்னா நான் ஹீட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிருச்சு, உடனே கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த சீனி கரைஞ்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். நல்லா க்ளூ ஆட்டம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இப்போ நம்ம க்ளூ ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ மேலே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வரும், இப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கலரே வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே திக்கான மாதிரி. அந்த மேங்கோ பார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லெவலில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காக ஆகணும். இப்போ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா அந்த மாதிரி கலரி விட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரி விட்டு நம்ம எடுத்து அந்த பிளேட் வச்சுருந்தோம் இல்லையா, ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து நம்ம நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி வச்சுக்கிற பிளேட்டில் எடுத்து நல்லா ஸ்விப் பண்ணி அப்படி நல்லா இது பண்ணி சுற்றி இது பண்ணிக்கலாம், பரவாயில்ல பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா பிடிக்கும், நான் பிடிக்கும், நீங்களும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நீங்களே. இதெல்லாம் வந்து அந்த 2005 இருந்துச்சு இது, ஆனால் இப்போ தான் கிடையாது, ஏன்னா இப்போலாம் 2021 இல்லைன்னா வருஷம்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த மேங்கோ பார் அந்த அது என்ன சொல்கிறது அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இது இப்போ இப்போ இந்த கலரில் மாறி இருக்கு, நீங்களே பாருங்கள். அந்த இது கூட இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஏன்னா வேகிறது இல்லை, வேகிறதுனால ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து வந்து நம்ம அந்த பிளேட்டில் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆற வச்சு நம்ம இதில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் நம்ம ரெடி ஆகிடுச்சு, பார்க்கும்போது இது நல்லா இருக்குது. அதுக்கு பாருங்கள் திக்காக அந்த அல்வா மாதிரி, இந்த கேரட் அல்வா இருக்கு இல்லையா, எந்த அல்வாவும் இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து நம்ம பிளேட்டில் ஊற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோதான் ஆறிடுச்சு, ஆறுன உடனே நம்மளால் தின்னாக ஆரம்பிச்சிச்சு, கலர் பாருங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடத்தில் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் பத்தாது, இது ரொம்பவே அதிகமாக வரும், இதோட இன்னொரு அதிகமாக வரும், அதனால தான் இப்போ நம்ம ரெண்டு தடத்தில் நம்ம எண்ணெய் தடவி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டாக, இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டில் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஊற்றினோடனே இதாகிடுச்சு, நல்லா இதாகுது, தின்னாகுது. ஏன்னா அந்த ஃபேன் காற்று இப்போ நம்ம வெளியே தான் வைக்க வேண்டியது, வெயில் இப்போ நம்ம காய வைக்கணும் இதை, ஆனால் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா மழை பெய்யறதுனால இப்போ வெயில் அடிக்கலை. இப்போ வந்து இப்போ கிளைமேட் வேறு வேறு மாதிரி, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ அதனால் வைக்க முடியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி என்னால் தட்டை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி வேணாம், லைட்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அது மாதிரி தான் இருக்குது. நம்ம பண்ணுறதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது, கிரவுண்ட் ஷேஃபில் வர்றதுனால கரெக்டாக ரொம்ப சுற்றி அப்படியே ஸ்விப் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளேட் முடிச்சாச்சு, கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக
ஸ்பிட் பண்ணி விட்ருங்க, நல்லா சுற்றி இது பண்ணி விட்ருங்க, அதனால் மெல்லிசாக பண்ணிக்கோங்க. எனக்கு தின்ன பண்ண நல்லா இருக்காது, அதுவும் இல்லை சீக்கிரமாகவும் காயாது. அப்போ நம்ம வெயிலில் தான் வைத்து வைக்க போகிறோம், அதனால் சீக்கிரமாக காயாது. நம்ம தின்ன லைட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு, இப்போ நம்ம ரெண்டாவது பிளேட் ஆரம்பிச்சிடலாம். அப்போ ரெண்டாவது பிளேட் போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ இது வந்து மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய்ப்பா எங்கே வேணாலும் கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் போய் கிடைக்கும் கிடைக்கும், அது மூலம் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்காது, ஏன்னா அங்கெல்லாம் பொம்மை தான் கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மளிகை கடை இது மாதிரி இடத்துலலாம் போய் கேளுங்க, அங்கே தான் மாங்காய் நல்லா பழமாகவும் இருக்கும், நல்லா காய் இருக்கும். நீங்கள் இது வேணாலும் பார்த்துக்கோங்க. நம்ம பழமாக பழத்தை வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம வச்சு நம்ம மேங்கோ பார் செய்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம இதில் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிளேட் போட்டாச்சு, இப்போ நம்மளால் சுற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரி அந்த பிளேட் மாதிரியும் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்டோட இது கொஞ்சம் நல்லா ஒட்டுது, ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் பிளேட்டு, இது வந்து கேட்டிங்கன்னா இது சில்வர் பிளேட்டு, அதனால் நல்லா ஈஸியாக ஒட்டிக்கிறது. இந்த மாதிரி ஈவனாக பண்ணி விட்ருங்க. பாருங்கள் கரெக்டாக தான் இந்த மாதிரி பண்ணி விட்ருவோங்க. கரெக்டாகவே இந்த மாதிரியே பண்ணி விட்ருங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக காயும். மறுபடி பிளேட்டில் பண்ண மாதிரி இப்பயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளே பண்ணிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிளேட்லையும் நம்ம அப்ளே பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயுமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா ட்ரை ஆனது அப்புறம் வெயில் தான் வைக்கணும். அப்புறம் இல்லைனாலும் இப்போ நம்ம ஃபேன் காத்தில் வச்சுருக்கேன், அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. இப்போ செஞ்சு நம்ம எடுத்து காய வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் லைட்டாக ஒரு குழப்பம்னு இருக்க மாதிரி இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அது என்ன தடவை வைக்கிறதுனால நல்லா ஈஸியாக கட் ஆகிரும், அல்வா மாதிரி கட் ஆகும். பாருங்கள் எப்படி கட் ஆகுதுன்னு. இந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா அந்த காஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அப்புறம் வராது, அதனால் நம்ம இப்போயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதான் ஸ்கொயர் ஷேப்லேயே எனக்கு வேணும், அதனால் நான் ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது மோல்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை கூட வச்சுனால பஞ்சு பண்ணி நம்ம தனியாக அந்த ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். நான் கட்டி வச்சேன்னா சும்மா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஷோக்கிங்க பாருங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு திருப்பி இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். அப்படி அழகாக கட் ஆகிக்கிட்டு வருது. இப்போ அதனுடைய பேப்பர் மாதிரி இருக்குது, நல்லா நைஸாக அடிய இந்த கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பேஸ் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த சைடில் கிட்ட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போயே கூட காஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும், ஏன்னா பார்த்தாவே தெரியுது. நான் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக முழு முழுன்னு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கு, ஏன்னா அடியில் வந்து எண்ணெய் இருந்தது இல்லையா, ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு போட்டுருக்கு. அதனால் இந்த நைஸாக அப்படி நழுவிட்டு நழுவிட்டு போகுது. ஆனால் இப்படியே காஞ்சிருச்சு, இந்த கொஞ்சம் தான் லைட்டாக தான் காய வேண்டியது இருக்குது. நம்ம இப்போயே கட் பண்ணால் தான் கட்டை எடுக்க முடியும். பாருங்கள், ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றே எடுத்து எடுத்து வச்சிடலாம். வா பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றே எடுத்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். பாருங்க அழகாக கட்டாய் வருது.
ஓகே பாருங்க செம்மையா இருக்கு. ஓகே அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா அழகாகவே வந்துருச்சு, ரொம்ப நல்லா காஞ்சிச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே இந்த கடையில் வாங்குற மாதிரி இப்படி மெலிசாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க, இங்கே ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாத கடையில் வாங்கினா கூட நமக்கு ஏதோ கெமிக்கல் கலப்பாங்க, நம்ம வந்து நேர்லேயே வாங்க, நம்ம வீட்லேயே செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.